Hi friends, this is Ambika. Welcome back to Sansquare. இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு ஒரு weight loss வீடியோ தான் சொல்லலாம், இதை weight loss challenge வீடியோன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட weight loss challenge ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன்னா, weight loss பண்ணணும்னா எந்த மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு weight loss பண்ணலாம். நிறைய டயட் பிளான்ஸ் ஆகட்டும், நிறைய ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் டயட் பிளானும் இல்லாமல் நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கிறதுலையே எடுத்துட்டு எப்படி நம்ம weight loss பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எப்படி அதுவும் பெர்மனெண்ட்டாக weight loss பண்ணலான்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிம்பிளான விஷயம் தாங்க நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கெலோரிஸ். ஸோ கெலோரிஸ் நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக குயிக்காக weight loss பண்ணலாம். இதில் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 1500 calories எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1400, அதுக்கப்புறம் 300, 200, அப்புறம் 100, அப்புறம் 1000 calories, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டே வரணும். அது எப்படி செக் பண்ணுறது, நிறைய ஆப் இருக்குது. நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெத்திஃபைமின். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். மெயினாக வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஃபுட் எல்லாத்துக்குமே அதில் கெலோரிஸ் இருக்கும். அக்யூரேட்டாக இல்லைனாலும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரிய வரும். ஏன்னா குக்கிங் மெத்தட் ஒரு ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். உங்களோட ஃபேவரட்டான ஆப்பில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துக்க போகிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். டெய்லி கால்குலேட் பண்ணவும் கடுப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு 2-3 நாள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் நம்ம ரிப்பீட்டடாக சாப்பிட போகிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும் கெலோரிஸ் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கம்மியான கெலோரிஸ் எடுத்துக்கிட்டாலே ஈஸியாக நம்மளால் weight loss பண்ண முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கெலோரிஸ் மட்டும் கம்மி பண்ணால் போதாது, ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். ஸோ சப்போஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 10 minutes அப்போ பிரேக் கொடுத்துட்டு, இல்லையா என்னால் நடுவில்லாம் எழுந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour-லேருந்து 1 hour வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ நல்லா பிரிஸ்காக கையை வீசி நடந்தீங்கனாலே போதும். ரொம்ப பெருசாக எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை. லைட்டான எக்ஸசைஸ் வேணும்னா நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான எக்ஸசைஸும் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைனால வெயிட் வந்துட்டு அப்படி ஸ்ட்ரிக் ஆகி நிற்கிதுன்னா கண்டிப்பாக இந்த லோ கெலோரிஸ் நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரக்காக நிற்கிறவங்க காலையில் ஹாட் வாட்டர் இல்லையா அதில் கொஞ்சமாக லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க. ஸோ இது வந்துட்டு மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். சில ரெசிபிஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ ஜஸ்ட் ப்ரெட்டை வந்துட்டு முட்டை கொஞ்சமாக பால் அதில் வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ப்ரெட்டை ரெண்டு பக்கம் போட்டு எடுத்துடும். 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன், இது ஹோல் வீட் ப்ரெட். இது ஸோ இதுதான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களா, ஒரு 3 இட்லியோ இல்லை 4 இட்லியோ சாப்பிட்டுட்டு கூட ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக பசிக்காது. ஏன்னா ஃப்ரூட்லாம் கெலோரிஸ் ரொம்ப கம்மி தான். இல்லை சாலட் மாதிரி சாப்பிடுங்க. ராகி தோசை, இந்த இன்ஸ்டன்ட் ராகி தோசை ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி குயிக்காக செய்யறது. தேவைப்பட்ட அதுக்கான ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஓட்ஸில் வந்துட்டு நீங்கள் உப்புமா செய்யலாம், அவல் உப்புமா செய்யலாம், ஓட்ஸில் அப்புறம் மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு குடித்தேன் நான். ஸோ இந்த மாதிரி லோ கெலோரிஸ் ஃபுட்டாக மெயினாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. லஞ்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதுவே எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் எடுத்துக்கலாம், ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லையா நம்ம வந்துட்டு ஒயிட் ரைஸாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு காய்கறியோடைய அளவு அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கெலோரிஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெலோரிஸ் கம்மி பண்ணிங்கனாலே ஈஸியாக கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இது தான். இது சாப்பிட்றதுனால எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வயிறு ஃபில் ஆகிடும். ஸோ ஃபைபர் அதிகமாக இருக்க மாதிரி காலையில் எடுத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசிக்காது. இல்லைன்னா இந்த குவான்டிட்டிக்கு நம்ம சாப்பிட்றதுனால சீக்கிரம் பசிச்சிடும். ஸோ வீட் ப்ரெட் இது ஃபைபர் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. அது ஏதாவது சப்பாத்தி எடுத்துக்கிறீங்களா, அதாவது சப்பாத்தியும் 3 வேளை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது. 1 வேளை எடுத்துக்கலாம் சப்பாத்தியும். சப்பாத்தி எதுக்குன்னா அதுலேயும் கார்பு இருக்குது ரைஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா, பட் ஃபைபர் அதில் அதிகமாக இருக்குது கொஞ்சம், அதுக்காக தான். ஸோ அதனால் எந்த ஃபுட் வேணாலும் எடுத்துக்கோங்க, கெலோரிஸ் மட்டும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வயிறும் ஃபில் ஆகணும், ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. சுகர் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கூடயும் வாக்கிங் போங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக குயிக்காக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.